மதுரையில் ஆடம்பர கார்களில் கஞ்சா கடத்திய வியாபாரி கைது செய்யப்பட்டு 5 உயர் ரக சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் GR நகர் 3வது தெரு பகுதியில் வசித்து வருபவர் பரமேஸ்வரன். இவரது மனைவி விஜயலட்சுமி. உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான இவரும் பரமேஸ்வரனும் கடந்த ஓராண்டாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை கடசநேந்தல் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் வைத்து கஞ்சா கடத்திய போது சிக்கியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திராவில் இருந்து தொடர்ச்சியாக கஞ்சாவை கடத்தி வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கஞ்சாவை விற்பனை செய்வது தெரிய வந்தது. கஞ்சாவை கடத்துவதற்கு ஆடம்பர கார்களை பயன்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து திருப்பாளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட பரமேஸ்வரனை கைது செய்ததோடு அவருக்கு உடந்தையாக ஈடுபட்ட அவரது மனைவி விஜயலட்சுமி மீதும் வழக்கு பதிவு செய்தனர். விஜயலட்சுமி தலைமறைவான நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனையடுத்து பரமேஸ்வரனிடமிருந்து 5 உயர் ரக சொகுசு கார்கள், 430,000 ரொக்கம், 73 கிராம் தங்க நகைகள், 14 செல்போன்கள், லேப்டாப், 2 மோடம், கத்தி உள்ளிட்டவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் பிரதான பகுதியில் தங்கி ஆடம்பர கார்களில் கஞ்சாவை கடத்தி விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.